வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுவிக் தமிழா. டியர் கெஸிங்கு, 1/9/2024 இது 1ஆம் தேதிக்கு நம்ம 8 மணி ஷோவுக்கு வந்து கெஸிங் கொடுத்துருந்தோம். நேற்று நைட்டு 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்கில் 638 தான் ரிசல்ட். ஓகேங்களா, 638 நமக்கு வந்து 2 கான்செப்ட் கொடுத்துருந்தோம். இந்த கான்செப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஏசி கான்செப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த ஏபி கான்செப்ட் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. 638 ரிசல்ட்டு. நம்ம பி போர்டில் 3ஆம் நம்பர் நம்ம மாதம் நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம். பி போர்டில் 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சிலையும் ஜஸ்ட்டில் தான் போயிருக்கு, 638. ஸோ 3ஆம் நம்பர் நம்ம 53, 73, 35, 37 சொல்லிட்டு நம்ம 3ஆம் நம்பர் மேட்ச் பண்ணோம், அது செட் ஆகாமல் போச்சு, மிஸ் ஆகிடுச்சு. 3 டிஜிட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு. பிசி வந்து 38, நம்ம கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா 35, 37 கொடுத்துட்டோம். ஆனால் வந்தது வந்து 38, ஜஸ்ட் மிஸ் தான், 37 கொடுத்துட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 டிஜிட்டில் ஒரு பிசி போயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் தான், போர்டு தான் நமக்கு மெயின். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கான்செப்டில் ஒரு கான்செப்ட் வந்து அற்புதமாக நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் கெஸிங்கு, 2/9/2024, 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங். ஓகேங்களா, இந்த கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஷோவுக்கு. போர்டு டார்கெட் பார்த்துடலாம். இப்போ நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய போர்டு வந்து பார்த்துட்டுனா 2 கான்செப்ட் நம்ம எடுத்துருக்கோம். நேற்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏபி கான்செப்ட் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிசி கான்செப்ட் தான் 2 எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆச்சுன்னா ஒரு பிசி பாஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு பிசி கான்செப்ட் தான், இது ஒரு பிசி கான்செப்ட். இதுலேருந்து ஒரு நம்பர் வரணும், இதுலேருந்து ஒரு நம்பர் வரணும், ரெண்டும் சேர்த்துனோம்னா பிசி வந்து நமக்கு செட் ஆகும். அந்த மெத்தேடில் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கான்செப்டில் பி போர்டில் 5 அல்லது 1 ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் சி போர்டில் 1 அல்லது 5 ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு கான்செப்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இது 2வது கான்செப்டில் பி போர்டில் 3 அல்லது 9 ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் 9 அல்லது 3 ட்ரை பண்ணி பாருங்கள், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து ஒரு நம்பர், இதுலேருந்து ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பிசி செட் ஆகும். நீங்கள் ஏ போர்டு கூட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் போட்டு நீங்கள் 3 டிஜிட் அடிச்சிக்கலாம், ஒரு வேலை வந்துச்சுன்னா. ஓகே நண்பர்கள், இது 2 கான்செப்ட். இது வந்து ஃபஸ்ட் நாள் நம்ம எடுத்துருக்கிறோம், பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது பாஸ் ஆகும் எனக்கு தெரியாது, புதுசாக கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் 53, 59, 13, 19, 35, 31, 95, 91 எடுத்துக்கிறேன். இது வந்து ஏபிபிசிஎஸ்சியில் மேட்ச் பண்ணி பாருங்கள், வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் பிசி செட் ஆகிறது மாதிரி தான் நான் பிளான் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 3 டிஜிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து பிசி செட் பண்ணிக்கிறேன். ஏ போர்டில் வந்து 7ஆம் நம்பர் நான் வச்சு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நம்பர் வச்சு செட் பண்ணுங்கள், ஒருவேளை நமக்கு லக் இருந்தால் 3 டிஜிட் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் ஒரு முயற்சி தான். ஓகேங்களா, 753, 799, 713, 719, 735, 739, 795, 791 எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தனிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கிறேன், வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட் நாள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து போர்டு டார்கெட் தான் மெயின், போர்டு டார்கெட் பண்ணிக்கோங்க. இது வந்து கான்செப்ட் வந்து புதுசாக எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட் வந்து எது பாஸ் ஆகுன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.